பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாபெரும் சிறப்புகளில் ஒன்று என்றால் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்னுடைய பரம்பரையை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து என்னுடைய வாப்பா அம்மா வரை மிக தூய்மையான பரம்பரையிலேயே அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கிறான். புரட்டி புரட்டி வந்தான், புஐத்து மின் கைரி குருனி பனி ஆதம் கர்ணன் ஃபகர்ணன், ஆதமிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் வரை மிக தூய்மையான பாரம்பரியம் என்னுடைய பாரம்பரியம். என்னுடைய பாரம்பரியத்தில் ஒரு காபிர் கிடையாது, ஒரு முஷ்ரிக்கு கிடையாது, ஒரு ஜானி அதாவது ஒரு விபச்சாரியும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரம்பரியம் புனிதமாக பாதுகாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை உட்பட, ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இப்ராஹிம் நபியுடைய தந்தையும் முஸ்லீம், ஏன்னா அவங்களுக்காக இப்ராஹிம் நபியை துவா செய்ததாக அல்லாஹ் சொல்கிறான், ரப்பகஃபிர்லி ஒலிவாலி தைய ஒலில் முஃமினீன் யௌம யக்ூமுல் ஹிஸாப், இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் உலக முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அத்தனை நபர்களையும் கியாம நாளில் கேள்வி கணக்கு தொடுக்கின்ற அந்த நாளில் மன்னித்து அருள்வாயாக என்று. அப்ப இப்ராஹிம் நபியை வளர்த்து அவங்களுடைய சாட்சாதான் காபிராக இருந்தார். இப்ராஹிமனுடைய தகப்பனார் ஒரிஜினல் முஸ்லீம், அவங்களுடைய உம்மா முத்தலி ரதி அல்லான்ஹா அவங்களும் முஸ்லீம் தான். அப்போ புனிதமான பாரம்பரியத்தில் புரட்டப்பட்டவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.